ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 34 இன்ச் சைஸ் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். 8.5 இன்ச் வச்சுருக்கேன், லென்த் 5.5 ஹாம்போல், இப்படி வந்து ஒரு 5.5 இன்ச். நெக் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.75 அந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச் வச்சுருக்கேன். சரிங்களா, கீழே வந்து அதே மாதிரி ஒரு 2.75 மார்க் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிச்சயமாக உங்களுக்கு புதுசு புதுசாக டிசைன் ப்ளவுஸ் ரெகுலராகவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். நெக் ஷேப், அந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக, ஒரு பக்காவாக வரைஞ்சிக்குங்க. கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட நெக் ஷேப் நீட்டாக வராது. அதனால் இந்த மாதிரி எப்போவுமே கரெக்டாக நெக் ஷேப் மட்டும் அந்த ரெண்டு லைனுமே நீட்டாக ஒரே மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் எடுத்து ரெண்டாக மடித்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த டிசைனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் போக சொல்கிறேன். தம்ப்நெயில் கூட வச்சுருப்பேன், பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 1 இன்ச் அகலம் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அந்த கிளாத் டிசைன் யூஸ் பண்ணுறதுனால அந்த அகலம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கலர், இந்த கலர் வந்து நமக்கு தேவைப்படுன்றதுனால ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிசைனுக்கு இது தேவையில்லை. பட் இது அந்த டிசைன் வைக்கும்போது இந்த கிளாத் அடிஷ்னலாக கீழே வரும்போது அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், ஸ்டிச் பண்ணி கடைசியாக உங்களுக்கு நான் காமிப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும் இந்த கிளாத்து கடைசி கீழே ஏன் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சென்டர் பண்ணி அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். கேன்வாஸ் கீழே அப்படியே அந்த நெக் ஷேப்பில் நீட்டாக அடிச்சுக்குங்க. ஓகே, ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கங்கே சின்னதாக ஒரு கட் மட்டும் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது நெக் ஷேப் நீட்டாக திரும்பும், அதுக்காக தான். அப்படி மேலே திருப்பி ஊசியோட ஒரு தையல் போட்டுக்கலாம் நீட்டாக. உங்களுக்கு இந்த டிசைனில் ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கும், கரெக்டாக 1 இன்ச் இருக்கும். அந்த 1 இன்ச் சென்டர் பண்ணி 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச்சில் வந்து சென்டரை ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது தான். அது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 இன்ச், 1/2 இன்ச், 1/2 இன்ச் மடிச்சுங்க. ரெண்டு பக்கமும் மடித்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு தையல் போட்டுங்க. ஓகே, அப்படியே சென்டரில் சேம் கலர் த்ரெட் எடுத்து பாருங்கள், சென்டரில் அப்படியே ஒரு திருப்பி நல்லா சுற்றி கட்டிங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 20-30 கிளாத் ரெடி பண்ணிக்கங்க. கரெக்டாக சென்டரை வச்சு எவ்வளோ தேவைப்படுன்றதை பாருங்கள். ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கேன், பட் இந்தளவுக்கு நீங்கள் கிளாத் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது வந்து காமிச்சிருக்கேன். நான் 1/1 வைப்பேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். மார்னிங் கேட்டாங்க, ஒரு மேம் கேட்டாங்க, அது அந்த அந்த வீ அந்த அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கார்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்டாக மிஸ்டேக் வராதுன்னு கேட்டீங்க. நிச்சயமாக அப்படி இல்லை, நிச்சயமாக மிஸ்டேக் வரும். ஏன்னா நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஃபேஷன் ஃபீல்டை பொறுத்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் வராத யாருமே எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் பண்ண முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம ப்ளவுஸ் நம்ம பண்ணிட்டுருக்கல ப்ளவுஸ்ன்றதுனால நிச்சயமாக அவங்க மெஷர்மெண்ட் கொடுக்குற நம்ம இப்போ ஆர்டர் ரேட் மினிமம் 1 மந்த் நம்ம ஆர்டர் ரேட் வாங்குகிறோம். மினிமம் ஒரு 1 மந்த் வாங்குகிறோம், ஒரு சில டைம்லாம் 40 நாள் கூட ஆயிடலாம். அப்புறம் அந்த 1 மந்த்துன போது அந்த 1 மந்தில் 1 மாதத்தில் நமக்கு வந்து அவங்களுடைய மெஷர்மெண்ட்டே மாறும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வெயிட்டாக ஏறுவாங்க, வெயிட் கம்மியாகுவாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நிறைய பேர் கரெக்ஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓ, நீங்களே பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக மிஸ்டேக் வரும், வராமலாம் யாருமே பண்ண முடியாது. நானும் அப்படி அதுக்கு உட்பட்டவன் தான். நான் பேசிட்டதே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, ஸ்டிச் பண்ணுறது வந்து கவனமாக பார்த்துக்குங்க.
ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட டோட்டலாக பிரித்து அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இந்த டிசைன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கிளாத்தும் அப்படி தாங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மீட்டர் தேவைப்படுது. ஆனால் நம்ப மாட்டேங்க, அரை மீட்டர் தேவைப்படுது. அரை மீட்டர்னும் போது கிட்டத்தட்ட நல்லா ஒரு குவாலிட்டியான கிளாத்துன்னும்போது கண்டிப்பாக ஒரு 100 ரூபீஸ் அதுக்கு தேவைப்படும் மெட்டீரியலுக்கு மட்டும். அப்புறம் லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பீட்ஸ் கடைசி நான் வைப்பேன் உங்களுக்கு கடைசியாக அடுத்து பாருங்கள். பீட்ஸ் வைப்பேன் அதுக்கு ஒரு 15 வச்சுங்க. ஏன்னா பீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்த வெள்ள பக்கமும் தேவைப்படும். ஸ்லீவ் அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு 50. அப்போது மெட்டீரியல் 100 ரூபீஸ், பீட்ஸ் 50, நெக்ஸ்ட்டு லேஸ் ஒரு 50 வச்சுங்க, 200 ஆச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் 400 ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் 450 ஆச்சு. நம்மளோட ப்ராஃபிட் அது பார்த்திங்கன்னா ஒரு 17 வச்சுங்களேன், 17னா கிட்டத்தட்ட ஒரு 570 ஆச்சு. சாரி கோடிக்கிறது அந்த மாதிரி சம் இதெல்லாம் இருக்கிறனால அரவுண்ட் ஒரு 600 ரூபீஸ் இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நிச்சயமாக அந்தளவுக்கு நல்ல வேல்யூவான ஒரு டிசைன் தான். உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, கம்மியாக வாங்கலாம் எச்சா வாங்கலாம், அது உங்கள் ஏரியா பொறுத்து நீங்கள் டிஃபர் ஆகும், அது பார்த்துக்கலாம். பட் இந்த டிசைனுக்கு ஒரு 600 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். டிசைனர் எப்படி ஓகே, இது வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் பேசிகிட்டு இதை சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிடுறேன். வேணால் நீங்கள் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 2x2 இன்ச் கிளாத் வச்சு ஒரு முக்கோண ஷாப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நம்ம மடை கழிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இது யூஸ்வலாக நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். பட் இது உங்களுக்கு நிச்சயமாக இது நம்ம தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறத விட பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். பட் இது நம்மளும் ஒரு டைம் சொல்லித்தரது நல்லா தான் சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் சென்டரில் பீட்ஸ் வைப்போம், அடுத்து லேஸ் வைப்போம். இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் இங்கே கவனமாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு வேணும், நல்லா பாப்புலர் டிசைன்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.